உங்கள் பெயர் ஏ என்ற எழுத்தில் தொடங்கினால் நீங்கள் உறுதியான ஒரு நபராக இருப்பீர்கள். அதிகார தோரணையுடன் பிறரை வழிநடத்துவீர்கள். மேலும் வீர செயல்கள் புரிந்திட தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருப்பீர்கள். வாழ்க்கையின் மீது வலுவான ஈடுபாடு இருக்கும். அதேபோல் யாரையும் சாராமல் இருப்பீர்கள். உங்களின் துணிவு, நேர்மை மற்றும் உடல் அம்சம் ஈர்க்கின்ற வகையிலே அமைந்திருக்கும். உங்கள் பெயர் பி என்ற எழுத்தில் தொடங்கினால் நீங்கள் உணர்ச்சி பூர்வமானவர்களாக இருப்பீர்கள். நீங்கள் தைரியசாலிகளாகவும் அன்புள்ளவர்களாகவும் இருப்பீர்கள். உங்கள் காதலரின் அன்பின் வெளிப்பாடாக கிடைக்கும் பரிசுகளை சந்தோஷத்துடன் பெற்றுக்கொள்வீர்கள். உங்களை மற்றவர்கள் செல்லம் கொஞ்ச வேண்டும் என நினைப்பீர்கள். அதேபோல் உங்கள் துணையை எப்படி கொஞ்சுவது என்பதும் உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கின்ற ஒரு கலையாக இருக்கும். உங்கள் பெயர் சி என்ற எழுத்தில் தொடங்கினால் பல்துறை அறிவு வாய்ந்த, தகுதி வாய்ந்த திறமைசாலிகளாக நீங்கள் இருப்பீர்கள். மென்மையானவராக இருந்தாலும் பணத்தை தண்ணீராக செலவழிக்கின்ற ஒருவராகவும் இருப்பீர்கள். இயற்கையாகவே பிறவி பேச்சாளராக இருக்கும் நீங்கள் சொல்வன்மை பேச்சாற்றலுடன் விளங்குவீர்கள். உங்கள் பெயர் டி என்ற எழுத்தில் தொடங்கினால் அளவுக்கு அதிகமான மனத்தின்மை, வணிகம் புரியும் அறிவு, ஆளுமை போன்ற குணங்களை நீங்கள் உங்கள் வசத்தில் கொண்டிருப்பீர்கள். தொழில் புரிய பிறந்தவர் நீங்கள். சுத்தத்தின் மீது அதிகமான கவனம் செலுத்துவீர்கள். நம்பிக்கை மிக்கவராக விளங்குகின்ற நீங்கள் பிறருக்கு உதவிடும் குணத்தை இயல்பாகவே பெற்றிருப்பீர்கள். உங்கள் பெயர் இ என்ற எழுத்தில் தொடங்கினால் பிறரிடம் தொடர்பு கொள்வதில் வலிமை மிக்கவராக இருப்பீர்கள். மென்மை மிக்கவரான நீங்கள் உங்கள் சுதந்திரத்தை எப்பொழுதும் விரும்புவீர்கள். காந்த பர்சனாலிட்டியை கொண்டவரான நீங்கள் நண்பர்களை சுலபமாக பெறுவீர்கள். காதல் என்று வருகின்ற போது நீங்கள் அவ்வளவு உண்மையாளராக இருக்க மாட்டீர்கள். உங்கள் பெயர் எஃப் என்ற எழுத்தில் தொடங்கினால் திட்டமிடுவதில் நீங்கள் சிறந்தவராகவும் நம்பிக்கை மிக்கவராகவும் விளங்குவீர்கள். பிறரின் மீது அக்கறை கொள்பவர்களாகவும் இருப்பீர்கள். உங்களை சுற்றியுள்ளவர்களை சந்தோஷமாக வைத்திருப்பதிலும் நீங்கள் வல்லவராக இருப்பீர்கள். நம்பிக்கையானவரான நீங்கள் சிறந்த நகைச்சுவை உணர்வுடன் எப்பொழுதும் திகழ்வீர்கள். உங்கள் பெயர் ஜி என்ற எழுத்தில் தொடங்கினால் நோக்கத்துடனான நபராக இருப்பீர்கள். நீங்கள் புதுமை இயல்பு மற்றும் தத்துவம் மிக்கவராக இருப்பீர்கள். வரலாற்றை படிக்கவும் பயணம் செய்யவும் அதிகம் நீங்கள் விரும்புகின்ற ஒருவராகவும் திகழ்வீர்கள். மதத்தின் மீது அதிக ஈர்ப்புடன் இருப்பீர்கள். உங்கள் போக்கில் வாழவே விரும்புவீர்கள். உங்கள் விஷயத்தில் அடுத்தவர்களின் அறிவுரைகள் மற்றும் தலையீட்டை நீங்கள் ஒருபோதும் விரும்ப மாட்டீர்கள். உங்கள் பெயர் எச் என்ற எழுத்தில் தொடங்கினால் நீங்கள் பணத்தை சேர்ப்பவராக இருப்பீர்கள். புதுமையான சக்தியை குறிக்கும் இந்த எழுத்து சுயமாக ஊக்குவித்து பிறரை சிறப்பான முறையில் கட்டுப்படுத்துவதாக இருக்கும். உங்கள் பெயர் ஐ என்ற எழுத்தில் தொடங்கினால் நல்லது எதுவோ அதற்காக வாழ்பவர் நீங்கள். மேலும் தைரியசாலிகளாகவும் நீங்கள் இருப்பீர்கள். அழகு,
மற்றும் நேர்த்தியுடன் இருப்பீர்கள். ஃபேஷன் துறைகளிலும் இதர புதுமையான துறைகளிலும் நீங்கள் சிறந்து விளங்குவீர்கள். உங்கள் பெயர் ஜே என்ற எழுத்தில் தொடங்கினால் மிகப்பெரிய லட்சியத்தை இது குறிக்கிறது. உங்களுக்கு தேவையானவற்றை அடையும் வரை எதற்காகவும் விட்டு கொடுக்காமல் அதை அடைய முயற்சி செய்து கொண்டே இருப்பீர்கள். உங்களுக்கு ஏற்ற வகையிலான அல்லது உங்களை விட வசதியான ஒரு வாழ்க்கை துணையை தான் நீங்கள் தேர்ந்தெடுப்பீர்கள். அது உங்களுக்கு பொருத்தமானதாக இருக்கும். உங்கள் பெயர் கே என்ற எழுத்தில் தொடங்கினால் ஒளிவு மறைவுடன் வெட்கப்படும் குணத்தை கொண்டவராக நீங்கள் இருப்பீர்கள். நீங்கள் திடமானவராக இருந்தாலும் உணர்ச்சி பூர்வமானவர்களாக இருப்பீர்கள். சூழ்நிலைக்கு தகுந்தவாறு சுய உறுதி கூறும் நபராகவும் பொறுப்பை கையில் எடுக்கும் நபர்களாகவும் நீங்கள் விளங்குவீர்கள். வாழ்க்கையில் அர்த்தமுள்ளதாக எதையாவது செய்ய வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டே இருப்பீர்கள். நீங்கள் விரும்பியவர்களை அன்புடன் பார்த்து கொண்டே இருப்பீர்கள். அதில் எந்த குறைபாடும் வைக்க மாட்டீர்கள். உங்கள் பெயர் எல் என்ற எழுத்தில் தொடங்கினால் வாழ்க்கையில் நிலை கொள்ள அதிகமாக துடிப்பீர்கள். அடிக்கடி உறவுகளையும் மாற்றும் நீங்கள் யாருடனும் ஆழமான காதலை கொண்டிருக்க மாட்டீர்கள். தொழில் ரீதியாக அதிகமாக சம்பாதிக்கும் உங்களுக்கு நல்ல விதமான தொழில் அல்லது வேலை அமைந்து இருக்கும். உங்களின் பெயர் எம் என்ற எழுத்தில் தொடங்கினால் தைரியம், அறிவு மற்றும் கடின உழைப்பை அது குறிக்கிறது. உண்மையான நட்பை உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் உண்மையுள்ள நண்பர்களாக மற்றவர்களுக்கு இருப்பீர்கள். அறிவுரை வழங்குவதில் வல்லவராக இருக்கும் உங்களுக்கு நம்பத்தகுந்த துணை கிடைக்கும். உறவு முறையில் ஈடுபடுகின்ற பொழுது தன்னை முழுவதுமாக அதில் அர்ப்பணித்துக் கொள்வீர்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். கவுன்சிலிங் இன் தமிழ் என்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். நன்றி, வணக்கம்.